விரைவு செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கூட்டுறவு தணிக்கைத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 5 இளநிலை உதவியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கிருஷ்ணன், கூட்டுறவு தணிக்கைத்துறை இயக்குநர் மாணிக்க வாசகம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் நாகத்தீர்த்தம் வைகை ஆற்று பகுதியில் நடைபெற்று வரும் தடுப்பணை கட்டும் பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், குடிமராமத்து திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திற்கு 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை நகரின் குடிநீர் தேவைக்காக முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கான பணிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் டி ஆர் பாலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகை குஷ்பு இன்று புதுதில்லியில் பிஜேபியில் இணைந்தார். பிஜேபியின் தேசிய பொதுச் செயலாளர் ரவி முன்னிலையில் அவர் அக்கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் மற்றும் தமிழக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, நாட்டை சரியான பாதையில் பிரதமர் நரேந்திர மோடி அழைத்துச் செல்வதாகவும், தமிழகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியின் வெற்றிக்கு பாடுபடப் போவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் மற்றும் மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 1000கணக்கானோர் கலந்து கொண்டதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த மத்திய மாநில அரசுகள் இந்த புதிய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவில் பணிபுரிந்து வரும் தென்காசி மாவட்டம் பணவடலை சத்திரம் ஆயால்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முல்லைராஜ் என்ற இளைஞரின் இருப்பு மற்றும் உடல்நிலை குறித்து விசாரித்து உரிய தகவல் தெரிவிக்குமாறு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடிதம் எழுதியுள்ளார். முல்லைராஜ் பணியில் இருக்கும்போது இறந்துவிட்டதாக அவருடன் பணியாற்றும் ஒருவர் 2 தினங்களுக்கு முன்னர் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்திருப்பதாகவும், ராணுவத்திடமிருந்து இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கவில்லை என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர், மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் 2.8% குறைந்துள்ளது என்று போக்குவரத்துத்துறை ஆணையரும் அந்த மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலருமான TVS ஜவஹர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் வடகிழக்கு பருவமழையின் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மேலும் 43 இடங்களில் வைரஸ் தொற்று பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் +1 +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் 14ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இணை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வாயிலாகவும், தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையம் வாயிலாகவும் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருப்பதுடன் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.